ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கெட்ரடி வித் மீ பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி சம்திங் ஆகுது ஸோ அதுக்குள்ளே நான் வந்து குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இன்னும் நம்ம ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு இவங்களை எல்லாரையும் எழுப்பி இன்றைக்கி கோவிலுக்கு போகிறது தான் பிளான் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஒரு டெய்ன் மை லைஃப் மாதிரி கவர் பண்ணல என்னோடய கெட்ரடி வித் மீ ஷார்ட்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஒரு குட்டியா அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி ஸோ அது வந்து இதில் இருக்குது நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் லாரியல் பேரஸோட ஒரு கிளென்சிங் ஃபோம்லேருந்து அதுக்கப்புறமா லென்ஸ் வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறோம் சாமி தெரியணுன்னா கண்ணு தெரியணும் கண் தெரியணும்னா லென்ஸ் போடணும் லென்ஸ் போட்டாச்சு ட்ரான்ஸ்பரண்ட் லென்ஸ் தான் ஸோ அது முடிச்சுட்டு சன்ஸ்கிரீன் ஸோ இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து எவ்வளோ சன்ஸ்க்ரீன் போடணும் நமக்கு பத்தாது ப்ளவுஸ் ஸ்வெட்டாகி போயிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு நியூ சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரிவ்யூ பார்த்ததுனால ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு ஸ்வெட்டாக தான் செய்து இருந்தாலும் ஓகே தான் பெரிய ஒரு இது இல்லை நான் கொஞ்சம் நாள் கூட ஒரு ஒன் மந்த்தாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுறேன் அடுத்து வந்து லிப் மாய்ஸரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு வந்து நான் ஒரு லிப் அம் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளம்லேருந்து அண்ட் நான் வந்து இங்கே மாய்ச்சரைசர் எதுவுமே செப்பரேட்டாக யூஸ் பண்ணலை ஸோ சம்மர் தான் ஆரோ எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஸோ நம்ம மாய்ஸ்சுரைசர் ஸ்கிப் பண்ணுறதுல தப்பு கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்து பேஸ் மேக்கப் பேஸ் மேக்கப்புக்கு நான் ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கன்சிலர் அண்ட் பவுடர் ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணுற கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு என்னன்னா மேபிலன்லேருந்து ஏஜ் ருபாயின் கன்சிலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஷேட் வந்து கேரமல் கேரமல் தானா ரொம்ப நாளாக இருந்தாலும் டச் விட்டு போச்சு எனக்கு தெரியல ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ரீம் பிளஷ் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து க்ரீம் ப்ளஷும் அப்ளை பண்ண போகிறேன் பவுடர் ப்ளஷும் நம்ம வந்து மேலே இருக்க பவுடர் அந்த லேயர்லாம் போனாலும் அந்த க்ரீம் வந்து அடுத்தது கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியறதுக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதோடய ஷேட் வந்து ஃப்ரூட்டி ஃபிக் அதை அப்ளை பண்ணி அதையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பவுடர் அதுக்கு வந்து நான் கே பியூட்டியிலேருந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன் அதோடய ஷேட் வந்து ஆலிவ் ஸோ அதை எடுத்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்மள இந்த க்ரீம் ப்ராடக்ட்டையும் இந்த கன்சீலர் இந்த ப்ளஷ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த பவுடர் வச்சு தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம் ஸோ வீட்டிலேருந்து வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ட்ராவல் காரில் இருக்க வரைக்கும் மேக்கப் அப்படியே இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெயில் இறங்கினதுக்கப்புறமும் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து லாஸ்ட் கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குது மேக்கப்னு பார்ப்போம் அண்ட் நம்ம வந்து இவ்வளோ இதாக இருக்கிறதுக்கு பெட்டர் வந்து ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணால் கூட போதும் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா ரீ அப்ளை கூட பண்ணிக்கலாம் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் கன்சீலிங்கும் நல்லா நல்லாயிருக்குங்கிறல்ல இன்னொரு பிரைட்னஸ்க்காக தான் நான் வந்து கன்சிடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஐப்ரோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வெட்டன் வைல்டோட ஒரு ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன் ஸோ அதை எடுத்து என்னோடய ஐப்ரோவில் ஃபில் பண்ணி அதோடய ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஐ ஷேடோ ஐ ஷேடோக்கு பெருசாக எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது ஒரு பேசிக்காக என்னோடய ஐயோட நேச்சுரல் கலர் என்ன இருக்கும் அந்த ஸ்கின்னோட கலர் அது ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன் ஹூடா பியூட்டியோட பேலெட்டில் இருந்து தான் ஹென் அப்படிங்கிற ஷேடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்து என்னோட ஐ லேஷஸ்லேயுமே அதாவது என்னோட ஐலிட் ஏரியாலேயுமே என்னோடய லோயர் பிளேஸஸ்லேயுமே வந்து அப்ளை பண்ணி ப்ளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணேன் அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு ஸோ அது என்ன ஐலைனர் நாங்கள் அந்த பிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் ஃபைனலாக நம்ம வந்து மஸ்காரா அப்ளை விட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது மஸ்காராக்கு மேபிள்லேருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன் இந்த ஐ லுக் வந்து சம்மருக்கு ரொம்ப ஓகேவாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம லோயர் லாஸ்ட்டில் காஜல் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை எவ்வளோ நல்ல ஸ்மஜ் ப்ரூஃபாக இருந்தாலும் இந்த சம்மருக்கு இந்த வயர்க்கும் போது லைட்டாக அந்த ஸ்மஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு பேசிக்கலி கொஞ்சம் ஆயிலியான லிட்ஸுங்கிறனால அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு வரும் ஐ லைனர் மட்டும் அப்ளை பண்ணி மஸ்காரா போடும்போது அது நல்லாயிருக்கும் இந்த ஐ லுக் வந்து அடுத்தது லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்து நான் இன்னிக்கு ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போடலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ரவுன் கலர் ட்ரூ ட்ரூ பியூட்டி சம்திங் ட்ரூ மேட் ஓகேவா ட்ரூ மேட் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக்லேருந்து அதோட ஷேட் வந்து கொக்கோ அப்படின்னு ஸோ அது நல்ல ஒரு ப்ரவுன் கலர் அண்ட் பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்குது அதை எடுத்துகிட்டு என்னோட அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் என்னோடய லிப்க்கு அண்ட் மிடில் ஏரியாவில் ஏதாவது ஒரு லைட் ஷேட் கொடுக்கலாம் ஒரு நியூட் ஷேட் கொடுக்கும்போது நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஸோ அதுக்கு இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா கலர் பார்லேருந்து ஹார்ட் லாட்டே அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன் ஸோ இது ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ப்ரௌன் லிப்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ஒரு அவுட்ஃபிட்க்கும் இந்த லுக்குக்கும் வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் அண்ட் ரெட்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் திரும்ப ஒரு லிப்ஸ்டிக் ஆட் பண்ணேன் அதுலேயும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஃபைனலாக இன்னும் ஒரு லிப்ஸ்டிக் ஆட் பண்ணி தான் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ அது என்ன இல்லைங்கிறத சொல்கிறேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் மேபிள்னோட இரெசிஸ்டபுள் ஸோ இது வந்து ஒரு பார்க்க நமக்கு ஒரு பிங்க் மாதிரி தான் தெரியும் அப்போது கொஞ்சம் க்ளாஸியாகவும் இருக்கும் அண்ட் ஒரு பிங்கி பிங்கி லுக் இருக்கும்னு நினச்சி இதை நான் இதை அப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து எக்ஸஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு கிளாஸி லிப்ஸ் வந்து இந்த சம்மருக்கு இந்த ஸ்வெட் ஆகிற டைமில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை மேட் லிப்ஸே போதும்னு தோணுச்சு ஸோ இதுக்கிடையில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பேர் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ எடுத்து நான் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணேன் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிங்க் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து ஸோ நம்ம அந்த கிளாஸியான ஒரு இது அப்ளை பண்ணாலும் அது வந்து டிஷ்யூவில் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மேக் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோடய ஷேட் வந்து ஸ்டேக் கியூரியஸ் இது வந்து பவுடர் மேட் ரேஞ்சில் இருந்து ஸோ காலியாக போகுது நான் ஒரு ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி காலி பண்ண போகிறேன்னா அது இதுதான் நல்ல ஒரு பிங்காகவும் இருக்கும் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் அவுட் பண்ணாது எந்த அவுட்லைனும் எதுவும் இல்லாமல் போட்டால் கூட எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வித் மேக்கப்லேயும் நல்லா தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் என்ன என்னோட ஸ்கின் டோனாக இருக்கீங்க நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு மேக்ல ஒரு லிப்ஸ்டிக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டே கியூரியஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது ஸோ லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல நான் மட்டும்தான் இப்படி இல்லை எல்லோரும் இப்படியானு கண்டிப்பாக ஒரு ஷேட் ரெண்டு ஷேடில் யாரும் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி 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 ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அடுத்தது பொட்டு பொட்டுக்கு வந்து நான் அந்த எப்பவுமே அந்த ஐடாக்ஸ்லேருந்து வந்து குட்டி ஸ்டிக்கர் போட்டு இருக்கும் பிளாக் கலர் அது வைப்பேன் பட் இப்போ நான் அப்புறம் அது வைக்கிறது இல்லை என்னோட நம்ம வந்து என்னது லிக்விட் சிந்தூர் இருக்குல்ல ஸோ அதே எடுத்து பொட்டு மாதிரி வச்சுக்கிறதுனால எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் அது ஸ்டே ஆகுது அதனால அண்ட் இதான் என்னோடய ஃபைனல் லுக் அண்ட் இந்த ஸாரீ சாரி வந்து மீஷோலேருந்து ஸோ இதோட பார்த்து இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சாரியோட லிங்கோ நம்பர் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த நம்பரை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ப்ளவுஸும் வந்து ஆன்லைன்ல இருந்தால் இருந்து நினைக்கிறேன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு வெயிட்லெஸாக இருக்குது அண்ட் நம்ம வந்து டெம்பிளுக்கு போகிறோம் கொஞ்சம் சாரீ இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல ட்ரெடிஷ்னல் மாதிரி ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் இது வந்து என்னோடய அந்த இன் மை லைஃப் இல்லாமல் டெம்பிள் விசிட்டோடது நாங்கள் காரில் தான் போயிருந்தோம் அண்ட் நான் ஹஸ்பண்ட் அவங்க தம்பி அண்ட் வரும் நாலு பேரும் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு த்ரீ ஹார்ஸ் ஏர்லி மார்னிங் மாதிரி இருக்கிறனால ஒரு ஃபைனலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் கொஞ்சம் வெயில் வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது இந்த சன் எல்லாமே பார்க்குறதுக்கு இருந்துச்சு அந்த அவுட்டிங் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது அடுத்து நம்ம கிட்டே போக போக எங்கே நான் போய் ரொம்ப மாட்டினேன்னா அந்த க்ரௌடில் ஸோ அந்த கூட்டம் பயங்கர ரஷ் ஸோ இது வந்து ஃப்ரைடே வேறையா அந்த கூட்டமாக இருந்ததுனால அப்போது நமக்கு ஸ்வெட்டாக ஆரம்பித்தது அண்ட் நான் போய் இறங்கி ரெண்டு ஸ்டெப் நடக்க ஆரம்பித்ததுமே வந்து மயில் பார்த்தேன் மயில் பறந்ததில்ல அது அண்டு பூ பூவுமே அங்கே போயிட்டு பூ வாங்கி எல்லாமே வச்சுட்டு அண்ட் காலையில நம்ம கிளம்புலனால பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேருந்து சாப்பிட முடியாது அதனால ஹோட்டலில் இறங்கி அங்கேருந்து சாப்பிட்டு வயர் நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஏன்னா அங்கே போய் நம்ம வந்து லைனில் நிற்கணும் இல்லை ஸோ இதுக்கே வந்து ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சு நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அண்ட் எல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு லெவன் டென் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடலில் வந்து கால் நினச்சிட்டு தான் போவோம் ஸ்டார்டிங்கில் சொன்னு தெரியல நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் டெம்பிளுக்கு போயிருந்தோம் ஓகேவா நான் போனதுமே நான் வாங்கின ஒரு விஷயம் விசிறி விசிறி வந்து விசிறி விசிறி இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இப்படி தான் வேர்த்து என்னோட ட்ரெஸ் சாரி வரைக்கும் ஈரமாகிறவங்களுக்கு வேர்த்து இருந்தது நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபைனல் ஃபைனலில் உங்களுக்கு எது வீடியோ படிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்